ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் ஹைதராபாத் மசாலா சிக்கன் செய்யலாங்க. எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிறேங்க. நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். முந்திரி 10, கொத்தமல்லி தழை வந்து பொடியாக நறுக்கியது 1 கப் எடுத்துருக்கிறேன். காஞ்ச வரமிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. தனியா அதாவது கொத்தமல்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயில் ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா காஞ்சதும் 4 பெரிய வெங்காயத்தை இப்போ நறுக்கி வச்சுட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் வந்து லோலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா நசுக்கி விட்டுக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கனில் 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ண வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தயிர் ஊற வச்ச சிக்கனாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இது சிக்கன் வந்து 1 ஹவர் வந்து ஊற வச்சுருக்கலாங்க. வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்த வேண்டாங்க. மல்லி 2 ஸ்பூன், அதாவது தனியா 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 4 காஞ்ச வரமிளகாய். ஆயிலெல்லாம் சேர்த்த வேண்டாங்க, ட்ரையாக வறுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோலே வச்சு வறுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பத்து முந்திரி ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. அடுத்து நாம் கடாயில் ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஸ்டவ் வந்து லோலேயே வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து கிளறி விட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். நல்லா ட்ரை ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா ஊறிடுச்சுங்க, 1 மணி நேரம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா போட்டு கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சுங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகாயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேருந்து சிக்கன் மசாலா எதுவும் ஆட் பண்ண கிடையாது.
இது நல்லாவே நல்லா கிளறி விட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிற. ஸ்டவ் லோலே வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா அரைச்ச தண்ணியை வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கிறேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாங்க. இப்போ நீ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா சிக்கனை வேக விடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம். சூடான சுவையான ஹைதராபாத் மசாலா சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.